காப்பாத்தணும், விக்கிரகம் காணாம போச்சு, கோயில காணாங்கிறீங்க, இந்த சிவனடியார் அமைப்பு வந்து அதுக்காண்டி தனி அமைப்பை ஏற்படுத்துவீங்களா? அப்படி இல்லை சார், இப்போ நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்கலாம் போகல, நான் சுட்டி காட்டலை, நீங்களும் இதே நாட்டில் தான் வாழ்றீங்க, நானும் இதில், நம்ம எல்லாம் தமிழர்கள், நம்ம ஆதீனங்கள் கிட்டத்தட்ட பெரிய ஆதீனங்கள் 4-5 இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எந்த வித தொந்தரவும் வந்துடக்கூடாது. எந்த வித தொந்தரவு வந்துடும்னா ஒரு சில பேர்லாம் சில பேர்ல பேச ஆரம்பிப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா நாங்கள் உள்ளே போய் எல்லாருமே நிற்போம். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆதீனங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனைனா ஆதீனங்கள் மேலே தொந்தரவு பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் விடமாட்டோம், விடமாட்டோன்னா எங்களால் எந்த அளவுக்கு மூச்சு இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் உள்ள வருவோம். தலையை அடமான வைப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், யார் வர்றாங்களோ நான் போய் நிற்பேன், பிரதிபலன் 0, எந்த பிரதிபலன் கிடையாது, 0, அஜெண்டா 0, அஜெண்டானா உள்ள ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று பேசுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது, கண்டிப்பாக நான் போய் நிற்பேன். ரைட் சார், ஆதீனங்களை வந்து அரசியல் பேசுறதுனால பிரச்சனை வருது, அரசியல் கிடையவே பேசுனா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆன்மீகத்தில் சார், ஆன்மீகத்தை எங்கே கொண்டு போய் பேசுறது, இது சந்திரமண்டலத்தில் பேச முடியும் ஆன்மீகத்தை, அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி தான் பேச முடியும், அரசியல்வாதியை கண்ட்ரோல் தான் அது அரசாங்கம் இருக்குது, அதனால் அவங்க பேசுகிறாங்க, அதனால் ரெண்டையும் பிரிக்கிறதில்ல, ஒன்றும் சேர்க்கக்கூடாது. சேக்ரெட் ப்ரொஃபேன்பாங்க, சேக்ரெட்னா புனிதமானது, ஆன்மீகம் ப்ரொஃபேன் அப்படின்னு வந்து ஆன்மீகத்தை என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அரசியலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அது ஒரு சாக்கடை, ரெண்டையும் கலக்க முடியாது, ஆனால் வேறு வழியே இல்லை, நாங்கள் சாக்கடைக்கு தான் போய் முறையிடும், வழி இல்லை. ரைட், போதும் சார், போதும் சார், இல்லை அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதெல்லாம் கிடையாது சார், அதுக்கெல்லாம் இந்துக்கள் இந்து இல்லாதது சர்ச்சைடுறது இதெல்லாம் உங்களுடைய வேலை, உங்கள் புலப்போடுறதுக்காக கேள்வி கேட்குறீங்க, அது இல்லை எனக்கு வேண்டாம், அதுக்கெல்லாம் நான் வரல, எங்களுடைய நோக்கங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவு, நான் அட்வைசர், இது போக 2,500 தெய்வ விக்கிரகங்களை கோயில்களுக்கு அந்தந்த கோயில்களுக்கு போய் சேர்க்கறது, அதுக்கடுத்து 350,000 தெய்வ விக்கிரகங்களை ஆன்டிக்விட்டியை டிட்டர்மின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ப்ளஸ் 26,000 கோயில்கள் சொல்கிறாங்க உறுதியாக சொல்லப்போனால் 26,000 கோயிலில் 10-20 வருஷத்தில் அர்ச்சகர்கள் இருக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும், அந்த எப்படி அதை பெரிய சேலஞ்சு, அதை எப்படி மீட் பண்ணணும், அதுக்காக இந்த இவைகளை வந்து அரசுத்தையும் அதிகாரிகள்கிட்ட மட்டும் நம்பி விடுறது அபாயகரமான செயல்களாக என்னுடைய 7-5 வருஷ புலன் விசாரணையில் நான் எடுத்த ஒரு அனுபவம் உண்மை, அதுக்காக தான் இவைகளெல்லாம் ஒன்று சேர்க்கறதுங்கிறது உள்நோக்கம் கிடையவே கிடையாது. அது ஏற்கனவே உங்களுடைய பிரஸ் ரிப்போர்ட்டை காஞ்சிபுரத்தில் கேட்டுட்டாங்க, பதவி கொடுக்குறாங்க, அப்படிலாம் கொடுத்தா அதை தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்கிறது, அதுக்கு மேலே நான் ஏற்றிட்டு என்னை கட்டி வச்சு உரிங்கன்னு எத்தனை வாட்டி நான் சொல்கிறது, அதனால் போர் அடிக்கிது, விட்டுருங்க சார். உங்கள் அமைப்பு வந்து அப்போ வந்து அறநிலையத்துறையிலேருந்து கோயிலில் விடுவிக்கணுங்கிறீங்களா? நீங்கள் நிறைய பேசணும் சார், நிறைய 12 டிஸ்ட்ரிக்ட்டை பார்ப்பேன், அதை எல்லாம் 36 டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்துருக்க போகும்போது அந்த முடிவுகளை நீங்கள் அதுலேருந்து என்னுடைய பேச்சுகள்லேருந்து வெளியேடுங்க, எந்த காலத்துலேயும் எதையும் நாங்கள் சொல்லவே இல்லை, இதுதான் அறநிலையத்துறை வேலை பார்க்கணும், அவங்க கோயிலவே கம்ப்ளீட்டாக ஓனர்களாக எடுத்துக்கிறாங்க, ஓனர்கள் எல்லாம் அவங்க கூலிக்காரங்க, என்னென்னா டேக்ஸ் பேயருக்கு நீங்களாம் கட்டுறீங்க டேக்ஸ், அவங்களாம் கட்டுறாங்க, அந்த டேக்ஸில் அறநிலையத்தில் ஓடலை, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவோ ஸ்டேட்லேயோ இல்லை, ஈஸ்வரனுடைய ஃபண்டில் 21,49,00,000 கூகுளில் நான் பார்த்தேன், அவ்வளோ இது பட்ஜெட்ரி அலோகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்கிட்டு இவ்வளோ 28,00,000 ரூபாயை ஒரு மாதத்துக்கு செலவழிக்கக்கூடிய துறை, அவங்க பிஸ்லரி பாட்டில் குடித்தாங்கன்னா குடிக்கலான்னு எனக்கு அது கோபம் இல்லை, என்னுடைய வயிற்றுச்சலை கொட்டுறேன் நான், நாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் சொல்கிறாங்க, நாரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்கு, வீரசோழபுரம், இல்லை மேடம் வீரசோழபுரம் நல்லா கவனிக்கணும், வீரசோழபுரத்தில் இருக்கு, திருச்செங்கோட்டில் இருக்குது, அது வேறு அந்த கோயிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் பெரிய பெரிய பணக்காரங்களும் உள்ளே போயிட்டாங்க, அதனால தப்பிச்சு இங்கே புறக்கணிக்கப்பட்ட கோயிலாக இருக்குது, அப்படியே உடஞ்சிடு, நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டை அந்த கோயில் எடுத்து யாராவது ஒரு டெலிவிஷனில் கோச்சிக்கிடாமல் அந்த உள்ளே போய் அந்த கோயில் இடிஞ்சதை எடுத்து நீங்கள் டிவியில் போட முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய தொண்டு நீங்கள் சிவனடியார்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு முக்கியம், தயவுசெய்து போங்க அந்த ஏரியாவில், அப்போ அர்த்த மண்டபமே ஒட்டஞ்சி உள்ளே தொங்கிக்கிட்டு இருக்கு, மகாமண்டபம் சுத்தர காலி, அதுக்கடுத்தது விமானம், விமானம்னா ஒன்றுமில்லாம் முடிஞ்சு சிதலடைனா உச்சக்கட்டம், அருமையான வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் அட்டர் ஸ்டேட் ஆஃப் டிஸ்ரப்பேர், எவ்ரி சிவனடியார்களும் சிவனடியார் ஆண் பெண் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் ஆன்மீகவாதிகள்லாம் தலையை வெக்கத்தட தொங்க போடணும், இருந்தால் என்ன இவங்க இல்லைன்னா என்ன, அப்போது வாழ்ந்தும் வாழாதவன் ஆகின்றான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமையில தான் இருக்கிறான், அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, இவர் இருக்கிறாரோ இல்லையோ, இவர் இருக்கிறாரோ, நான் இருக்கிறேன், செத்த புணமாக தான் நான் இருந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு 4 வருஷமாக நான் பார்க்குறேன், ஆனால் அதக்க அந்த கோயிலை திருப்பணி பண்ணுறதுக்கு வேண்டிய அலாட்மெண்ட் இல்லை, அந்த கோயிலோட சொத்தை 35 ஏக்கராக நீங்கள் எடுக்கிறீங்க, நல்லா இருப்பீங்களா, நியாயமா இல்லை, இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது, கடுமையான வார்த்தை சொல்லலாமா, என்ன அநியாயம் அது, அந்த கோயிலை உடஞ்சி உளுந்து தொங்கிக்கிட்டு இருக்கு,
அவ்வளவுதானே சார். இன்னொரு கேள்வி கேட்டுவேன், நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலே தூங்க, நீங்களும் இந்த நாட்டில் தான் இருக்கிறீங்க, நீங்களும் திருநீர் பூசியிருக்கீங்க, உங்களுக்கு இதுல பங்கு இருக்கு. உங்களுக்கு பங்கு ஆன்மீகவாதி இல்லைன்னு அந்த கூட்டத்துக்கு நீங்க வரக்கூடாது. ரெண்டாவது, ஆன்மீகவாதி இல்லை பொக்கிஷமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கலை கலாச்சார பொக்கிஷம் பார்த்தா அதுவும் உங்கள் ஓனர்கள் தானே, யார் சேர சோழ பாண்டியர்கள் தான் இந்த கோயிலை கட்டினது, அவங்க உங்கள் முன்னோர்கள் தானே, அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் தயவு செய்து பாருங்கள். அஜெண்டா பெருசாக இல்லை, நேர்மையாக என்னை பார்த்தீங்கன்னா சத்தியமாக இது உங்களுடைய கோயில், நம்மளுடைய கோயில், அதை நான் பெருசால் ஒன்று கேட்கல. கோயிலோட ஃபண்டுலேருந்து அதை நிர்ணயிக்க மாட்டேங்கிறீங்க, அழகுபடுத்த மாட்டேங்கன்னு சொல்லலை, திருப்பணி செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு அடிஷனலாக 35 ஏக்கர் நிலத்தை எடுக்கிறீங்களே, இது அதர்மம் இல்லையா? உச்சக்கட்ட அதர்மம் இல்லையா? அதைத்தான் திருச்சிக்கார் ஒருத்தர் கேஸை போட்டு ஒரு ஸ்டே போட்டு நிப்பாட்டி இருந்தார். அவருக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறோம், நன்றி சொல்லியிருக்கிறோம் எல்லாரும்.